ஹாய் நண்பா வெல்கம் பேக் டு எத்திக்கல ஹேக்கிங் சீரியஸ் ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் இன்ட்ரடக்ஷன் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் ரொம்ப பேச விரும்புலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி காமனாக தெரிஞ்ச ஒரு மூணு வேர்டு இருக்குது ஸோ ஹேக்கிங் ஹேக் ஹேக்கர் ஸோ இந்த மூணு வேடுமே காமனாக ஒரு வேர்ட் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேக் ஸோ அந்த ஹேக்குக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக சொல்லணும்னா ஃபைண்டிங் த நியூ வே அதாவது அந்த ஹேக்குக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த நியூ வே புது வழியை கண்ணுபிடி ஸோ புது வழியை தான் அந்த ஹேக்குன்ற அர்த்தத்துக்கான மீனிங் அப்போ ஹேக்குன்ற அர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா புது வழியை கண்டுபிடிப்பு அவன் புது வழியை கண்டுபிடிச்சிரு ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங் தான் அந்த ஹேக்குக்கு அர்த்தம் ஸோ இப்போ அந்த ஹேக்குக்கு அர்த்தம் உங்களுக்கு இந்த புது வழியை கண்டுபிடின்னு சொன்னோன்னே ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தட்ஸுமே ட்ரை பண்ணி ஒரு புது ரூட்டை கண்டுபிடிக்கணும் அதனால தான் ஸோ அவனை ஹேக்கர்னு சொல்கிறோம் ஸோ இப்போ ஹேக்கிங் ஹேக் ஹேக்கர் இந்த மூணுத்துக்கும் ஒரு மீனிங் என்னான்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேக்கருக்கு டெஃபினேஷன் ஸோ அந்த ஹேக்கருக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு ஃபோர் லைன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஃபோர் லைன்ஸ்லாம் வேணாம் ஸோ அழகாக இங்கே ஹேக்கருக்கு டெஃபினேஷன் தான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஹேக்ன்றவ ஒரு பர்சன் தான் திருட்டு அட்டாக் பண்ணுறது மட்டும் தான் அவனோட வேலை ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சிஸ்டம் நெட்ஒர்க் சர்வர் இந்த மாதிரி திருடுதனமாக அட்டாக் பண்ணுறது மட்டும் தான் வேலை அது மட்டும் இல்லாமல் ஹேக்கன்றும் மோர் நாலேஜிபிள் பர்சன் பட் மோஸ்ட் இல்லீகல் மேட்டர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க இஸ் கால்டே ஹேக்கர் ஸோ ஹேக்கரோட டெஃபனேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஹேக்கிங் டெஃபினிஷன் ஸோ இப்போ ஹேக்கர் டெஃபினிஷன் பார்த்தோம் இப்போ ஹேக்கிங் டெஃபினிஷன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேக்கிங் டெஃபினிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லைன் இருக்கும் அது படிச்சு பார்த்தாலும் ஒன்றும் புரியாது அது மகப்பும் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் தமிழை ரொம்ப அழகாக சொல்லிடுறேன் ஹேக்கிங் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க ஹோல் அதாவது ஒரு இடத்துல இருக்க லூப் ஹோலை கண்டுபிடிப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர் இந்த அப்ளிகேஷனில் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிப்பாங்க எதுவாக இருந்தாலும் சரி என்ன பண்ண முடியும்னு யோசிப்பாங்க யோசிச்சு முடித்தவனே அவங்க ஒரு டெக்னிக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு டெக்னிக் கிரியேட் பண்ணி வைரஸ் நாம்ஸ் ஃபிஷிங் பாஸ்வேர்ட் ட்ராக்கிங் இதை ஏதாச்சும் ஒரு டெக்னிக் கிரியேட் பண்ணி அந்த லூப் ஹோல் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அக்சஸ் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் கால்ட் ஹேக்கிங் ஸோ தேர்ட் கொஸ்டின் எத்திக்கல் ஹேக்கிங் டெஃபினிஷன் ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் டெஃபினிஷன் ஹேக்கிங்க்கு முன்னாடி லீகல் ஒரு மெத்தட் ஆட் பண்ணுறோம் அதுதான் எத்திக்கல் ஸோ எத்திக்கலாக ஹேக் பண்ண போகிறோம் அதுதான் அந்த எத்திக்கல் ஹேக்கிங் டெஃபினேஷன் சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிற அட்டாக்கை லீகலாக பண்ணுறது தான் எத்திகல் ஹேக்கிங் ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஹேக்கிங் டூல்ஸ் அண்ட் அட்டாக்கிங் வேர்னபிலிட்டிஸ் எல்லாமே லீகல் கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு பண்ணுறது பண்றதுதான் எத்திக்கல் ஹேக்கிங் 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 இன்னும் சில பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனா அந்த ஹேக்கிங் எப்படி தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆப் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வச்சுக்கலாம் அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம் ஆப்பை ஹேக் பண்ணணும் ஸோ ஹேக் பண்ணால் அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது நோ நோ ஸோ அந்த ஆப்பை ஹேக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் கோல்ஸ் ஃபியூல்ஸ் இந்த மாதிரி அதில் இருக்க நம்மளுக்கு மைனஸான விஷயத்தலாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் ஸோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை வேணால் நம்ம ஹேக்குன்னு சொல்லிக்கலாம் ஸோ அந்த நம்ம திருப்பி போடுற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டு அது ஹேக்கிங்னு சொல்லலாம் முடியாது ஸோ அந்த மாதிரி பண்ணவும் முடியாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்டேஜஸாக மாற்றிக்கிறது தான் ஹேக்கிங் செகண்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு அடாப்ட் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா அடாப்ட் பார்த்திங்கன்னா பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்டர்நெட்டில் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து கிராக் வெர்ஷன்லாம் அதிகமாக கிடைக்குது ஸோ அந்த கிராக் கொஷனை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் ஃபைல் மூலியமாக தான் பண்ணுறாங்க அந்த பேட்ச் ஃபைலை வந்து அந்த அடாப்ரேஷனுக்குள்ளே போனோடனே அந்த அடாப்ட் சாஃப்ட்வேர் வந்து கிராக் ஆகிது ஸோ அந்த கிராக் ஆகிறது மாதிரி தான் ஹேக்கிங் ஸோ நீங்கள் தப்பாக நினச்சி சில பேர் வந்து தப்பாக நினச்சி போனால் அந்த அப் சாஃப்ட்வேரே ஹேக் பண்ணணும் ஸோ அந்த அடாப் சாஃப்ட்வேர் ஹேக் பண்ணி அதில் இருக்க டீடைல்ஸ் எடுக்குன்னு முடிச்சு அதெல்லாம் முடியாது அது வேற வகையான ஹாக்கிங் இது வேறு வகையான ஹேக்கிங் தான் நான் சொல்ல வரேன் ஸோ ஹேக்கிங்கை தப்பாக புரிஞ்சுக்குவேன்னா சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக பண்ணால் ஸோ பெனிஃபிட் நம்மளுக்கு தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஹேக்கிங் ஹேக்கர் ஹேக்கர் டெஃபினிஷன் ஹேக்கிங் டெஃபினிஷன் எத்திக்கல் ஹேக்கிங் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி ஹேக் வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஹேக்கிங்னால இல்லைன்னு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் மீனிங் புரியலைனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட் மாதிரி அந்த ஹேக்கிங் கண்டெண்ட்டுக்கு நான் போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் சொன்னதே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மூணு பேர்த்து தெரிஞ்சிருக்கும் இல்லை ஒரு பத்து பேரத்தை தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ நான் இப்போ சொல்ல போகிற டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸை நல்லா உன்னிப்பாக ஆர் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேக்கர் பிளாக் ஹட்டாக்கர் கிரே ஹட்டாக்கர் ஸோ இந்த மூணு ஹேக்கர் தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஸோ ஏன் இவங்களை ஒயிட்டாகவும் பிளாக்காகவும் கிரேவாகவும் பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஒய்டுன்றவங்க நல்லா இருக்கவங்க ஸோ பிளாக்ன்றவங்க கெட்டவங்க கிரேவன்றவங்க ரெண்டுத்துக்கும் ஈக்குவலைஸாக இருக்கவங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ எப்படி அவங்க நல்லவங்க ஸோ ஒயிட் ஆட் ஹேக்கர் மட்டும் எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும் ஏன் அவங்களால் ஹேக் பண்ண முடியாதான் ஸோ பிளாக் ஆட் அவங்கள எப்படி அவங்க வந்து கெட்டவராக இருக்க முடியும் அவர் நல்லவே அவர் நல்ல நல்லதே பண்ண மாட்டாரா ஸோ கிரே ஆட் ஆட்டர் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக தான் இருப்பாரா ஏன் ஒன்று அந்த பக்கம் சாஞ்சு இன்னும் இன்னொரு பக்கம் சாய மாட்டாரான்னு உங்களுக்கு எல்லாமே டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆட் ஹேக்கர்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு ஹேக்கிங் ஸ்கில்ஸ் ஒரு ஃபைவ் ஸ்டார்ஸ் இருக்குது பிளாக் ஆட் ஹேக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் ஸ்கில்ஸ் ஒரு ஃபைவ் ஸ்டார்ஸ் இருக்குது கிரே ஆட் ஹேக்கருக்கு பார்த்தாலும் ஒரு ஹேக்கிங் ஸ்கில்ஸ் ஃபைவ் ஸ்டார் இருக்கு ஒயிட் ஹார்ட்டுக்கு அடுத்த பாயிண்டுக்கு வரும்போது சைபர் செக்யூரிட்டி ஸோ செக்யூரிட்டி சைடில் அவருக்கு ஸ்கில்ஸ் டென் டென் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிளாக் ஹாண்ட் ஆக்கறக்கு செக்யூரிட்டி சைடில் டூ ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கிரே ஆட் ஆக்கறக்கு ஃபைவ் ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹார்ட்டுக்கு ஃபாரன்சிக் சைடில் டென் ஸ்டார்ஸ் அகைன் கொடுத்துருக்காங்க பிளாக் ஹார்ட்டுக்கு ஃபாரன்ஸ்கில் டூ ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கிரே ஹாட்டுக்கு ஃபாரன்சிக்ஸில் ஃபைவ் ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ செக்யூரிட்டி ஃபாரன்சிக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டினா சிஸ்டம் செக்யூர் பண்ணுறது ஃபாரன்சிக்னா ஸோ ஹேக் பண்ணோன்னு திரும்பி நம்ம ஹேக் பண்ணுறதான் அந்த ஒரு ஃபாரன்சிக்கோட வேலை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மெத்தட் ஒயிட் ஹேட்டுக்கு அட்டாக்கிங் மெத்தட் வந்து த்ரீ ஸ்டார்ஸ் தான் இருக்குது ஆனால் பிளாக் ஹார்ட்டுக்கு அட்டாக்கிங் மெத்தட் டென் ஸ்டார்ஸ் இருக்குது கிரே ஹேட்டுக்கு ஃபைவ் ஸ்டார்ஸ் தான் இருக்குது ஸோ இப்போ வேர்னபிலிட்டி மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹார்ட்டுக்கு டூ ஸ்டார்ஸ் தான் இருக்குது பிளாக் ஆட்டுக்கு டென் ஸ்டார்ஸ் இருக்குது கிரே ஹேட்டுக்கு ஃபைவ் ஸ்டார்ஸ் தான் இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட்டாக்கிங் மெத்தட்லையும் வேர்னபிலிட்டி மெத்தட்லையும் பிளாக் ஹேட் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கா ஒரு ஒயிட் ஹேட் வீக்காக இருக்காருந்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் கிரே ஹேட் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துமே தான் இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேருமே ஹேக்கர் தான் அவங்களோட ஸ்கில்ஸை வச்சு பிரித்து பார்க்கும் போது தான் இவர் ஒயிட் ஹேட் ஹேக்கர் இவர் பிளாக் ஹேக்கர் இவர் கிரே ஹேட் ஹேக்கர்னு புரியும் ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் டெஃபினேஷனாக பிரிக்கிறாங்க ஸோ இப்போ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் பார்த்துருப்பீங்க ஒயிட் ஆட் ப்ளாக் ஆட் கிரே ஹெட் ஸோ அதே மாதிரி இன்னொரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க ஸோ இம்பார்ட்டன் தான் அவங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது இம்பார்ட்டண்டா இப்போ ரெண்டாவதாக சொல்ல போகிறது இம்பார்ட்டண்டா ஸோ ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் தான் தெரிஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் இந்த சூசைட் ஹேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹேக் பண்ணால் மாட்டிப்பான்னு தெரிஞ்சே பண்ணுறவங்க பேர் தான் சூசைட் ஹேட்ஸ் ஸோ சில பேர் இருக்காங்க பெரிய பெரிய கவர்மெண்ட் சர்வெல்லாம் கையை வச்சுட்டு ஸோ அங்கே ஹேக் பண்ணால் மாட்டிப்பான்னு அவங்களுக்கும் தெரியும் ஸோ அதை தெரிஞ்சே அவங்க ஹேக் பண்ணி மாட்டிப்பாங்க மாட்டிக்கிட்டு அவங்க நேம் வந்து பப்ளிஷ் ஆகும் அந்த ஒரு ரீசனுக்காக சூசைட் ஹேட்ஸ் வந்து இந்த மாதிரி அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க அவங்க நேம் தான் சூசைட் ஹேட்ஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கிடீஸ் ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கிடீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அதிகமாக ட்ரை பண்ணுவோம் ஸோ நம்ம ஃப்ரெண்டோட பாஸ்வேர்டோ இல்லை நம்ம கேர்ள் ஃபிரண்டோட பாஸ்வேர்டோ யாராச்சும் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம எட்டி பார்த்துருவோம் சின்ன பசங்க மாதிரி சின்ன பசங்க எப்படி பாஸ்வேர்ட் போட்டால் எட்டி பார்க்குற மாதிரி நம்ம எட்டி பார்த்துட்டு அந்த இமெயிலே டைப் பண்ணி அந்த பாஸ்வேர்டையும் நம்ம கூட சேர்ந்து டைப் பண்ணுவோம் அது நம்பர் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளே பாஸ்வேர்டு கெஸ் பண்ணுவோம் சோ இந்த நம்பராக தான் எப்படியும் ஃபோன் நம்பர் வச்சிருப்பான் இந்த இமெயிலுக்கு இந்த நம்பர் மட்டும் தான் இருக்கும் இந்த நம்பர்லாம் வேற நம்பர் வச்சிருக்க முடியாது அப்படின்னு ஒரு கெஸிங்கில் போகிறதா ஸ்கிரிப்ட் கிடிஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா திஃப்ட் இந்த டேட்டா திஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை ஐடென்டி பண்ணுவாங்க ஸோ எங்கள் உங்கள் இமெயில் ஐடியை கண்டுபிடிச்சுடுறாங்க ஃபஸ்ட்டு ஸோ உங்கள் இமெயில் ஐடி கண்டுபிடிச்சுன்னு உங்கள் டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ உங்கள் டேட்டாவில் உங்கள் ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபோன் நம்பர் அந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த ஃபோன் நம்பர்னா உங்களோட ஃப்ரெண்டு நேம் நீங்கள் எங்கே போனீங்க உங்களுக்கு பிடிச்ச இடம் எல்லாமே பாஸ்வேர்டில் போட்டு பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக அதில் ஒன்று கண்டிப்பாக பாஸ்வேர்டாக இருக்கும் ஸோ தஸ் இஸ் கால் த டேட்டா டிஃப் ஹேக்கர் ஓகே நண்பா இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹேக்கிங் டெஃபனிஷன் அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் டெஃபினிஷன் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி ஹேக்கிங்னா என்னன்னு உங்களுக்கு புரியிற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா அப்படியே யோசிக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த கண்டென்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஒன் முடியுது ஸோ ஃபுல்லாக இன்றைக்கே பார்க்க வேணாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் டூ பார்க்கலாம் ஸோ அடுத்த அடுத்து நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கணும் நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்